பேரவைத் தலைவர் அவர்களே இன்று நான் வகிக்கும் வகித்து வரும் துறையின் மானிய கோரிக்கை மீது விவாதமும் வாக்கெடுக்கும் இந்த துறை மானிய கோரிக்கை இந்த துறை மானிய கோரிக்கைக்கு நான் ஒரு பத்து பதினைந்து முறை வேண்டுமானால் நான் இந்த துறைக்கு பதிலளித்திருப்பேன் என்றாலும் இன்று நான் முதல் முறையாக ஆற்றுவதை பதிலளிப்பதைப் போலத்தான் உணர்கிறேன் சபையில் உரையாற்றும் போது அச்ச உணர்வு இருக்க வேண்டுமே தவிர அலட்சிய உணர்வு இருக்கக்கூடாது என்பதை என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பயம் அச்சம் மட்டுமல்ல இன்று பயம் அச்சம் மட்டுமல்ல ஒருவித மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நிகழ்ச்சியாலும் நான் ஆட்பட்டிருக்கிறேன் சென்றாண்டு என் பதிலுரைக்காக நான் எழுந்து நின்று தலைவர் அவர்களே என்று விழித்தபோது என் தலைவர் எழுந்து நின்று என்னை பற்றி ஆற்றிய உரை என் நெஞ்சில் இன்றும் நிழலாடி கொண்டிருக்கிறது அதேபோல் தாங்களும் இந்த மாமன்றத்தில் இருக்கிற மதிப்புமிக்க தலைவர்களும் என் மீது கொட்டிய பாசமடையினுடைய ஈரம் இன்னும் காயாமல் தான் இருக்கிறது நான் கோபாலபுரத்து குடும்பத்தினுடைய விசுவாசி இங்கே உட்கார்ந்து இருப்பது மதிப்புக்கடைய மு க ஸ்டாலினா இல்லையா என்பதல்ல இங்கே நான் காண்பது என் தலைவருடைய முகம்தான் எனவே நான் அந்த மண்டத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு நிமிடமும் அதை நினைத்துதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த நினைவோடு தான் ஒரு நாள் அல்ல ஒரு விடம் அல்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதிலிருந்து திமுக எப்பொழுது எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த துறையை என் தான் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பொதுப்பணித்துறையை உலக வங்கியினுடைய வற்புறுத்துவதால் இன்றைக்கு திருவளத் துறை என்றும் பொதுப்பணித்துறை என்றும் பிரித்திருக்கிறார்கள் எந்த துறை எப்படி பிரித்தாலும் நான் எவ்வளவு கூட கேட்டேன் எனக்கு நீர்வளத்துறை தான் வேண்டும் என்று கேட்டேன் ஏனென்றால் இந்த துறை நான் எனக்கு ஊனோடு உயிரோடு கலந்துவிட்ட ஒரு துறையாகவே நான் கருதுகிறேன் ஆகையினால் இந்த துறையில் நான் பணியாற்றுவது என் தலைவர் தந்த அந்த பெருமை என்று கருதி கொண்டு இன்றைக்கு உங்களிடத்திலே நீங்கள் பேசுகிற பொழுது இதையெல்லாம் கேட்டு பதில் பெருமை எனக்கு கிடைத்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த பொதுப்பணித்துறை அதே போன்று நெடுஞ்சாலைத்துறை அதே போன்று கல்வித்துறை இந்த மாதிரி முக்கியமான துறைகளிலெல்லாம் பெரும்பகுதி பாலிசிகளை விட்டுவிட்டு அவர்கள் தொகுதியிலே தான் அதிகமாக பேசுவார்கள் காரணம் இந்த துறையிலே ஒன்று இரண்டு நம்ம துறைக்கு நம்ம தொகுதிக்கு வந்தால் பெருமையாக இருக்கும் என்று இங்கே பேசியவர்கள் அவ்வளவு பேரும் ஒன்றை மறக்காமலே பேசினார்கள் அதாவது செக்டாம் தேவை செக் தேவை செக்டாம் தேவை என்று ஆனால் எனக்கு கட்டத்தான ஆசை ஆனால் மணி ஒருவர் தான் என் நிலைமையை பேசினார் அவர் படிக்கிற பொழுது இந்த இலாக்காவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பணத்தை பார்த்து ஆனால் நிதி இல்லையே அதிகம் ஒதுக்கப்படவில்லையே என்று சொன்னார் அது இந்த மாதம் ஒதுக்க விட்டால் கூட அடுத்த மா அடுத்த ஆண்டு ஒதுக்கிக் கொள்ளலாம் இட இந்த பட்ஜெட்ல தான் ஒதுக்க வேண்டும் என்பதல்ல முதலமைச்சர் நினைத்தால் நினைச்சா ஆயுளுக்கு மஞ்சமானு கேட்டான் முதலமைச்சர் நினைச்சா பணத்துக்கு பஞ்சமா எப்போ ஒன்னா எல்லோ ஒன்னா நடத்திக்கிட்டு போயிடலாம் ஆகியனால் அவர் இருக்க பயமே என்று நீங்கள் சொன்னதான் கேட்டேன் அதனால்தான் நான் முதல்ல சொன்னார் போன வருஷம் ஆயிரம் செக் டேம்கள் கட்டப்படும் இந்த ஐந்தாண்டு காலத்திலேன்னு சொன்னோம்